அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் கீழ் வீடுகளற்ற ஏழை மக்களுக்கு பல்வேறு வீடுகள், தொகுப்பு வீடுகள், அடுக்குமாடி குடியிருப்புகள் இதெல்லாம் வந்து ஒதுக்கியிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வீடுகளற்ற ஏழை குடும்பங்களுக்கு பல்வேறு இடங்களில் வீடுகள் வந்து அரசாங்கம் கட்டி கொடுத்துருக்காங்க. அதுலேயும் இப்போ சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்பு வந்து நம்ம அரும்பாக்கம் பிரச்சனை, கண்ணகி நகர் பிரச்சனை, இந்த அரும்பாக்கம் மக்களை குடியமர்த்த புளியந்தோப்பில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் தங்க வச்சாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கேயும் அந்த கட்டடத்தில் வந்து எங்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்பு இல்லை, கட்டடத்தில் வந்து நிறைய இடங்களில் விரிசல் இருக்குது, சுவர் இடிந்து விழும் நிலைமை இருக்குது, இங்கே வந்து மக்கள் வாழ்கிறதுக்கே அச்சமாக இருக்குது, எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்த வண்ணம் தான் இருக்குது. இந்த பிரச்சனைகள் அனைத்துமே சென்னை நகரை ஒட்டி இருக்கிறதுனால தான் பெரிய அளவில் தெரியுது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி மற்ற மாவட்டங்களில் இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் வெளியில் தெரிகிறதில்ல. அது மாதிரி ஒரு பிரச்சனையை வந்து ஒரு முகநூல் பதிவர் வந்து வெளிக்கொண்டு வந்து ஒரு பதிவாக போட்டிருக்காரு. அந்த பதிவை பற்றி தான் நாம் இந்த பதிவில் பேச போகிறோம். அந்த பதிவில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கீரனூர் அப்படிங்கிற ஊரில் இது மாதிரி 200 வீடுகள் இது போன்ற பாதிப்பில் இருக்குது, இடிந்து விழும் நிலையில் இருக்குது. இந்த 200 வீடுகள்லையும் வாழும் குடும்பங்கள் எப்போ வந்து எங்களோட உயிர் போகுமோ அப்படிங்கிற ஒரு அச்சத்தில் வந்து பயத்திலையும் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பதிவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதை பலமுறை ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினருமான மாண்புமிகு திரு ஏ சக்கரபாணி அவர்களிடம் நாங்கள் பலமுறை முறையிட்டோம். இது குறித்து நாங்கள் பல்வேறு கோரிக்கைகள் வைத்தோம். ஆனால் அவர் வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளை அவர் மீது அடிக்கியிருக்காங்க. திண்டுக்கல் மாவட்டம் பழனி வட்டம் கீரனூர் பேரூராட்சியில் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் 12வது நிதிக்குழு நிதி உதவியுடன் 2007 200 வீடுகள் கட்டியிருக்காங்க. இந்த திட்டத்தின் மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 303 லட்சம். இந்த திட்டமானது 2007 தொடங்கப்பட்டு 2008 முடிஞ்சிருக்கு. இந்த வீடுகள் அனைத்தும் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்கப்பட்டு சுமார் 13 கடந்துவிட்ட நிலையில் எந்த ஒரு பராமரிப்பும் இல்லாததால் வீடுகள் இடிந்து விழும் அபாய நிலை அங்கே இருக்கு. பல வீடுகள் பெரிய அளவில் பழுதடைந்து குடியிருக்க முடியாத நிலையும் அங்கே இருக்கு. இதில் சில வீடுகளில் உள்ள மேற்கூரை பெயர்ந்து விழுந்து சில பெண்களின் மேல் காயங்களையும் ஏற்படுத்தியுள்ளது. இங்கு வசிக்கும் முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட அனைவருமே அச்சத்தோட பயந்து தான் நாங்கள் வாழ்கிறோம். இந்த பிரச்சனையை தான் மக்கள் வந்து சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஒட்டஞ்சத்திரம் சட்டமன்ற உறுப்பினரும் உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சருமான மாண்புமிகு அர சக்கரபாணி அவர்களிடம் பல முறை இந்த கோரிக்கையை வச்சுருக்காங்க. ஆனால் அவர் கண்டும் காணாது இந்த பிரச்சனையை வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல், அதிகாரிகளுக்கும் எந்த ஒரு உத்தரவும் இவர் வந்து இது வரைக்கும் போடலை. ஆனால் எலெக்ஷனுக்கு முன்னாடி எங்கள்கிட்ட வந்து ஓட்டு கேட்டார், இந்த மாதிரி நாங்கள் 200 வீடுகளையும் சரி செய்து தருகிறோம் அப்படின்னு சொல்லி தான் எங்கள்கிட்ட ஓட்டு கேட்டார். எந்த வாக்குறுதியை கொடுத்தாரோ அந்த வாக்குறுதியை இன்ன வரைக்கும் அவர் நிறைவேற்றலை. அது மட்டும் இல்லாமல் அவர் சட்டமன்ற உறுப்பினராகி அமைச்சராகியும் இன்னும் அந்த கோரிக்கையை வந்து நிறைவேற்றாமல் அவர் இருக்கார். அவரோட கவனத்துக்கு தான் இந்த பதிவு போகணும் சொல்லி அந்த மக்கள் வந்து கோரிக்கை எழுப்பியிருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் இது ஒரு பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, அந்த மாதிரி ஒரு பெரிய அளவில் இதை வந்து நம்ம கொண்டு போய் சேர்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா பல்வேறு மக்கள் வந்து அங்கே குடியிருக்கிறாங்க, அந்த குடியிருப்புகள் வந்து இடிந்து விழும் அபாய நிலை இருக்கு. இது மாதிரி வந்து வீடுகளில் வசிக்கக்கூடிய பெரியவங்க, குழந்தைகள், குடும்பத்தில் உள்ள அனைவருமே வந்து உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்காங்க. இதை பார்க்கக்கூடிய மக்கள் அனைவரும் இந்த ஒரு பிரச்சனையை அனைவருக்கும் கடத்தணும் சொல்லி இந்த பதிவின் வாயிலாக நான் கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாம் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.